எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் இந்து ஞான மரபில் ஆறு தரிசனங்கள். வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். மைய நூல்வாதம் பூர்வ மீமாம்சம். மைய நூல்வாதம் என்பது பொதுவாக செமிட்டிக் மதங்களின் இயல்பாகும். ஒரு தீர்க்கதரிசி, அவரது வெளிப்பாடு அல்லது அவர் மூலம் உருவான வெளிப்பாடு ஆகியவை அம்மதங்களின் மையப்புள்ளியாக இருக்கும். அம்மதம் எந்தளவுக்கு வெளிப்பக்கமாக விரிந்து வளர்ந்தாலும் அந்த மையத்தை விட்டு ஒருபோதும் விலகிச் செல்ல முடியாது. கிறிஸ்துவம், இஸ்லாம் இரண்டுமே மைய நூல்வாதத்திற்கு சிறந்த உதாரணங்கள். இந்திய மதங்களில் எவையுமே மைய நூல்வாதத்தன்மை உடையவையல்ல. சமணமும் பௌத்தமும் ஒரு மூலஞானியின் தரிசனத்திலிருந்து தொடங்கி வளர்ந்தவையாயினும் அவற்றிலும் மூலநூல் என எதுவும் இல்லை. புத்தரின் உபதேச மொழிகளின் தொகுப்பான தம்மபதமோ, பௌத்த நெறிகளின் தொகுப்பான சுத்தபிடகமோ, பிணையபிடகமோ, அல்லது புத்தர் குறித்த ஐதீக கதைகளின் தொகுப்பான புத்த ஜாதக கதைகளோ பௌத்தவத்தின் மூலநூல்கள் அல்ல. பல பௌத்த மரபுகள் அவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. பல பௌத்த மரபுகள் அவற்றை வேறு வகையில் விளக்கிக் கொண்டுள்ளன. இந்து மதங்களில் எதற்குமே மூலநூல்கள் இல்லை. இம்மதங்களின் ஒட்டுமொத்தமாக உருவகிக்கப்படும் இந்து மதம் என்ற இன்றைய அமைப்புக்கும் மூலநூல் என எதுவும் இல்லை. சம்சாரத்தில் உலகியலில் ஈடுபடுத்தக்கூடிய எதிர்மறை சக்தியாக வேதங்களை பகவத்கீதை குறிப்பிடுகிறது என நாம் ஏற்கனவே கண்டோம். இந்து மரபில் பூர்வ மீமாம்சை என்ற ஒரே ஒரு தரிசன மரபுக்கு மட்டுமே மூலநூல்களாக வேதங்கள் கணிக்கப்படுகின்றன. மூலநூல்வாதத்திற்கு இந்தியாவில் உள்ள ஒரே உதாரணமும் பூர்வ மீமாம்சை மட்டுமே ஆகும். வேதங்களை எல்லா இந்து மதங்களுக்கும் தத்துவங்களுக்கும் அடிப்படையாக ஆக்கும் போக்கு பல நூற்றாண்டாக நடந்து வருவதாகும். வேதங்களை இன்று அணுகும் ஒருவர் அவை மானுட குலத்திற்கு சொந்தமான மாபெரும் கவிதை தொகுப்பு என்றும் மெய்தரிசனங்களின் தொகை என்றும் கூற முடியும். ஆனால் சமீப காலம் வரை அவை புரோகிதர்களின் சொத்தாக, புரோகித மரபுகளின் சடங்கு உபகரணங்களாக மட்டுமே இருந்தன. இந்து மெய்ஞான மரபுகள் அனைத்திலும் ஊடுருவி அனைத்தையும் வசப்படுத்திக் கொள்ளும் புரோகித அதிகார நாட்டத்தின் ஒரு பகுதியாகவே வேதங்களை எல்லா தரிசன மரபுகளுக்கும் ஆதாரமாக கருதும் முயற்சியும் நடைபெற்றது. இரண்டு வகையில் இந்த சமரசம் நடைபெற்றுள்ளது. ஒன்று, வேதங்களை தங்கள் அடிப்படை நூல்களாக கொண்ட புரோகித மரபு வெளியே இருந்து தாக்கி தத்துவ தரிசனங்களை திரிபும் சிதைவும் கொள்ளச் செய்து தன்வயப்படுத்தியது. இதற்கு உதாரணமாக இந்நூலில் ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட சாங்கியம், யோகம், நியாயம், வைசேசிகம் ஆகிய நான்கு தரிசனங்களை கூறலாம். முற்றிலும் பௌதிகவாத அடிப்படை கொண்ட இந்த தரிசனங்களை மிக நுட்பமாக வைதிக மரபு கட்டவிழ்த்து ஆன்மீக அடிப்படை நோக்கி நகர்த்தி மெல்ல மெல்ல வைதிகமாக்கியது. இன்று புது நூல்களினூடாக இத்தரிசனங்களை பயிலும் ஒருவர் வைசேசிக மரபு குறிப்பிடும் ஆத்மா என்பது ஜீவாத்மாதான் என்று புரிந்து கொள்வார். சாங்கியத்தின் புருஷ தத்துவம் என்பது பரம்பொருள்தான் என்று புரிந்து கொள்வார். நியாயமரபு சப்த பிரமாணம் என்று கொள்வது மூல நூல்களாகிய வேதங்களையே என்று புரிந்து கொள்வார். இப்புரிதலே இன்றும் தொடர்கிறது. ஒரே மூச்சில் இந்த திரிபு செயல்பாட்டின் முழு தோற்றத்தையும் தெரிந்து கொள்ள விஷ்ணுபுரத்தின் ஞானசபை விவாதங்கள் பெரிதும் பயன்படும். இரண்டாவதாக, ஒரு தரிசனத்தை தோற்றுவித்த மூலகுருவே அதற்கு பரவலான அங்கீகாரம் கிடைக்கும் பொருட்டு வேதங்களை ஆதாரமாக காட்டுவதன் மூலம் அத்தரிசனம் வைதிகத்தை நோக்கி நகர்வது நடந்துள்ளது. சிறந்த உதாரணம் அத்வைதமே. சங்கர அத்வைதத்துக்கு வேதங்களுடன் எவ்வித தொடர்பும் இல்லை என்பது வெளிப்படை. அதற்கு வேதாந்தத்துடன் உள்ள உறவு கூட தற்செயலானதே ஆகும். ரிச்சர்ட் கார்ஃபே, செர்பாட்ஸ்கி முதலிய முக்கிய இந்திய வியலாளர்கள் இதை பற்றி குறிப்பிட்டுள்ளனர். அத்வைதிகளான விவேகானந்தரும் நாராயணகுருவும் நடராஜகுருவும் இதை பட்டவர்த்தனமாக விளக்கியுள்ளனர். அத்வைதம் அடிப்படையில் தூய அறிவுவாதம் ஆகும். அதற்கு நம்பிக்கைகள், சடங்குகள் ஆகியவற்றின் தேவையில்லை. ஆகவே மூலநூல்களின் அங்கீகாரமும் அதற்கு அவசியமில்லை. இருந்தும் சங்கரர் தன் தரப்பினை பெரிதும் உபநிஷதங்களை சார்ந்தே முன்வைக்கிறார். வியப்பூட்டும் சொல் விளையாட்டு மற்றும் அயர வைக்கும் தர்க்கச் சதுரங்கம் ஆகியவற்றின் மூலம் தன் தரப்பையே மூலநூல்களும் கூறுகின்றன என்று விளக்கி காட்டுவது சங்கரரின் பாணியாகும். சங்கரரின் புகழ்பெற்ற உரை நூல்களில் பாசியங்களில் இன்றைய வாசகர்கள் அற்புதமான தர்க்கத்திறமையை, சமத்காரத்தை காண முடியும். இவ்வாறு தன் காலகட்டத்தில் எல்லா அதிகாரங்களையும் கையில் வைத்திருந்த புரோகிதர்களை அவர்களுடைய மூலநூல்களை கொண்டே சங்கரர் தோற்கடித்து தன் தரப்பை நிலைநாட்டினார்.
இது ஒரு சரியான முடிவு என்று வரலாறு நிரூபிக்கவில்லை. தற்காலிகமாக சங்கர வேதாந்தம் இந்தியாவை வென்றது. ஆனால் சங்கரருக்கு பிறகு அவர் மூல நூல்களாக வேத வேதாந்த நூல்களை குறிப்பிட்டதை பயன்படுத்தியே புரோகித மரபு சங்கரரை விழுங்கிக் கொண்டது. யோகம் மூலமோ சாங்கியம் மூலமோ மதச்சடங்குகள் மூலமோ வெறும் ஞானம் மூலமோ எவரும் முக்தியடைய முடியாது. விவேக சூடாமணி என்று ஆணித்தரமாக குறிப்பிட்டவர் சங்கரர். தன் ஆத்மாவும் பிரபஞ்சசாரமும் ஒன்றே என்று உணர்ந்து இரண்டற கலக்கும் நிலையே முக்தி என்பவர். அவர் புரோகிதர்களுக்கு எதிரானவராக இருந்ததனால் அவருடைய அன்னைக்கு புரோகிதர்கள் இறுதிச் சடங்குகள் செய்ய மறுத்துவிடவே அன்னையின் சடலத்தை கைவண்டியில் வைத்து இழுத்துச் சென்று மயானத்துக்கு கொண்டு சென்றவர் என அவரை பற்றிய ஐதீகக் கதை கூறுகிறது. உலகியல் வாழ்வின் பேத சிந்தனைகள் சுயநலங்கள் அனைத்துமே அவித்தியையின் விளைவுகள் என்று கூறியவர் அவர். அவரை பற்றிய பல ஐதீகக் கதைகள் இதை பாமர மக்களிடமும் பிரபலப்படுத்தியுள்ளன. அப்படிப்பட்ட சங்கரரின் பெயரில் இயங்கும் சங்கரமடங்கள் இன்று அப்பட்டமான சாதிவெறி அதிதீவிர புரோகித வழிபாட்டு முறைகள் முதலியவற்றில் மூழ்கியுள்ளன. அதாவது சங்கரமடங்களின் சித்தாந்தம் பூர்வமீமாம்சமே ஒழிய அத்வைதமல்ல. ஒரிஜினல் முனியாண்டி விலாஸ் என்ற பெயர் பயன்படுத்தப்படும் பாணியில்தான் இவர்களால் சங்கரரின் பெயர் பயன்படுத்தப்படுகிறது. இது சங்கரரின் புத்தி திருப்பித்தாக்கியதன் விளைவே ஆகும். வேதங்களுக்கு இந்திய ஞானமரபில் உள்ள இடம் என்ன என்பதை புரிந்து கொள்வது இந்திய ஞானமரபு குறித்த பலவிதமான குழப்பங்களுக்கு தீர்வு காண்பதற்கு இன்றியமையாதது. உபநிஷதங்கள் வேதங்களின் சாராம்சமான தத்துவ தரிசனத்தை விரிவாக வளர்த்து வேத மரபு முன்னிறுத்தும் வேள்வி மற்றும் சடங்குகளை தோற்கடித்தன என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். உபநிடத காலம் முதலே வேதங்களுக்கு இருந்த முதன்மை இல்லாமலாகிவிட்டது. பிறகு அது புரோகிதர்களின் மந்திரம் என்ற தளத்திலேயே இருந்து வந்தது. சத்திரியர்கள்தான் உபநிஷதங்களில் பெரும் பகுதியை ஆக்கியவர்கள் என நாம் அறிவோம். அவர்கள் வேதம் பயில அனுமதிக்கப்படவில்லை. வேதம் பின்னடைவை சந்திக்க இதுவும் காரணமாக இருக்கலாம். பிற்பாடு பௌத்த சமண மதங்களின் காலம். இக்காலகட்டத்தில் தத்துவ தளத்தில் வேதங்களுக்கு இடமே இல்லை என்றுதான் கூற வேண்டும். குப்தர் காலத்திய புரோகித எழுச்சியின் போது வேதங்கள் சமூக ரீதியாக மிகுந்த அதிகாரத்தை அடைந்திருந்தன. வேதங்கள் ஓதப்பட்டே மன்னர்கள் பதவியேற்றனர். அன்றாட வாழ்வின் எல்லா செயல்களிலும் வேதங்களின் பங்கு இருந்தது. ஆனால் வேதங்கள் கருத்து ரீதியான பாதிப்பு எதையும் செலுத்தவில்லை. அதற்கு ஆதாரமே இல்லை. வேதங்கள் புத்துயிர் பெற்றது. 13ஆம் நூற்றாண்டில் சாயனர் என்ற பண்டிதர் இவர் விஜயநகர சாம்ராஜ்யம் மேல காரணமாக அமைந்த வித்யாரண்யரேதான் என்று ஒரு தரப்பு உண்டு. வித்யாரண்யரின் மாணவர் என்றும் கூறப்படுகிறது. வேதங்களை ஒழுங்குபடுத்தி புரியும்படியாக விளக்கிய பிறகுதான் வேதங்கள் ஆதி சமஸ்கிருத மொழியில் இருந்தமையால் பெரும் பண்டிதர்களுக்கு கூட பொருள் புரியாத நிலை அதுவரை இருந்தது. புருஷ சூக்தம் போன்ற மந்திரங்கள் மேல் ஆழமான கருத்தியலானது பாதிப்பு செலுத்த ஆரம்பித்தது இதன் பிறகுதான். ஆனால் சாயனர் வேதங்களை முழுக்க முழுக்க புரோகித மரபுக்குரிய மூல நூலாக மட்டுமே காண்கிறார். வேதங்களுக்கு நாம் இன்று காணும் முக்கியத்துவத்தை அளித்தவர் ஆரிய சமாஜத்தின் நிறுவனரான சுவாமி தயானந்த சரஸ்வதி. 1875 இவர் ஸ்தாபித்த ஆரிய சமாஜம் இந்திய ஞானமரபின் மையமும் உச்சமும் வேதங்களே என்று அறை கூவியது. வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது இதன் கோஷமாக இருந்தது. தன் சத்யார்த்த பிரகாசம் என்ற நூலில் வேதங்களின் ஆதிக்கத்திற்காக வாதாடும் தயானந்தர் சதுர்வர்ண கொள்கை தீண்டாமை முதலியவற்றையும் ஆதரிக்கிறார். தன் காலத்திய பிற சீர்திருத்த இயக்கங்களான பிரம்ம சமாஜம் முதலியவற்றை மூர்க்கமாக நிராகரிக்கிறார். இஸ்லாமிய கிறிஸ்தவ மதங்களை மிலேச்ச மதங்கள் என்றே கருதுகிறார். பௌத்த சமண மதங்களையும் அந்நியமான தீய சக்திகள் என்கிறார். தயானந்தரின் திறமை இரண்டு தளங்களில் வெளிப்படுகிறது. ஒன்று, அவர் வேதங்களை மிகுந்த பண்டிதியத்துடன் விளக்கி அவற்றின் சாராம்சமே இந்து மரபினை அத்தனை சிந்தனைகளிலும் உள்ளது என்று காட்டுகிறார். இச்சிந்தனையின் செல்வாக்கை பிறகு வந்த பெரும்பாலான இந்திய தத்துவ நிபுணர்களிடம் காணலாம். இரண்டாவதாக, தயானந்தர் இந்து மத பக்தியை தேசபக்தியுடன் வெற்றிகரமாக இணைத்து சித்தரித்து காட்டுகிறார். இன்று வரை இம்மனப்போக்கு இந்தியாவில் தொடர்கிறது. வேதங்களை புதிய ஒளியில் விளக்கியவர் அரவிந்தர். 1910 சுதந்திர போராட்டத்திலிருந்து விலகி புதுச்சேரியில் குடிபுகுந்த அரவிந்த இந்திய மெய்ஞான நூல்களை யோக மார்க்கத்தின் அடிப்படையில் விரிவாக விளக்கினார். மேற்கத்திய தத்துவ நூல்களிலும் அவருக்கு விரிவான பயிற்சி இருந்தது.
தன் காலகட்டத்தையும் மேற்கத்திய தத்துவ சிந்தனைகளையும் இதற்கு பயன்படுத்தி கொண்டார். வேதங்களை குறியீட்டு ரீதியாக விளக்கியதே அரவிந்தரின் சாதனை. அடிப்படையில் கவிதைகளான வேத சூக்தங்கள் இதன் மூலம் புத்தலகுடன் வெளிப்பட்டன. வேத அழகியலை நவீன யுகத்திற்காக அமைத்து காட்டிய முன்னோடி அரவிந்தரே. சடங்குகளுக்காக மந்திரங்கள் என்னும் நிலையிலிருந்து உயர்ந்து வேதங்கள் கவித்துவ சாதனைகளாகவும் மெய்யுணர்வின் கவித்துவ வெளிப்பாடுகளாகவும் முன்னிறுத்தப்பட்டன. இவ்வாறு வேதங்களுக்கு அறிவார்ந்த தளத்தில் அதுவரை இல்லாதிருந்த ஒரு முக்கியத்துவம் உருவாயிற்று. இதுவே வேதங்கள் இந்திய மெய்ஞான மரபில் ஆற்றிய பங்களிப்பின் வரைபட சித்திரம். பூர்வ மீமாம்சத்தின் அடிப்படைகள். வேதங்களை மூலநூல்களாக கொண்டு முழுமையான மூலநூல்வாதத்தை முன்வைக்கும் ஒரே இந்திய தத்துவ ஞானம் பூர்வ மீமாம்சையே. இங்கு பொதுவான சில விளக்கங்களை அளிக்க வேண்டியுள்ளது. மீமாம்சை என்ற சொல் இலக்கணம் என்ற பொருளில்தான் பொதுவாக இப்போது பயன்படுத்தப்படுகிறது. மலையாளம், கன்னடம் உட்பட பல மொழிகளில் மீமாம்சம் என்றால் மொழி இலக்கணம் என்று மட்டுமே அர்த்தம். வேதங்களை மூலநூலாக கொண்ட பூர்வ மீமாம்சம் வேதங்களை சரியானபடி உச்சரித்தல், சரியானபடி அர்த்தப்படுத்துதல் ஆகியவற்றில் மிகுந்த கவனம் செலுத்தியது. படிப்படியாக அது மொழி இலக்கணத்தை உருவாக்கி வளர்த்தெடுத்தது. சமஸ்கிருத மொழியின் இலக்கண வளர்ச்சிக்கு அடிப்படையாகவும் அமைந்தது. ஆகவே மொழி இலக்கணமே மீமாம்சை என்று அழைக்கப்படலாயிற்று. உண்மையில் இந்திய சிந்தனை மரபில் சொல்லுக்கும் பொருளுக்கும் இடையேயான உறவை பற்றி மீமாம்சகர்களே அதிகமாக சிந்தித்துள்ளார்கள். பூர்வ மீமாம்சை வேதங்களை அடிப்படையாக கொண்டு வேள்விகளையும் பிற சடங்குகளையும் நிகழ்த்துவதில் ஆழமாக ஈடுபட்டது. முழுக்க முழுக்க புரோகிதவாதம்தான் பூர்வ மீமாம்சை என்றால் அது மிகையல்ல. மீமாம்சை என்ற சொல்லுக்கு ஆழமான ஆய்வு என்றே பொருள். கர்ம மீமாம்சை என்றும் பூர்வ மீமாம்சை என்றும் அழைக்கப்படுகிறது. காரணம், இது சடங்கு செயல்பாடுகளையும் அவற்றின் விளைவுகளையும் குறித்துதான் பேசுகிறது. மீமாம்சையின் ஆதி குருவின் பெயர் ஜெய்மினி. இவரது காலம் கிமு 2ஆம் நூற்றாண்டுக்கும் கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கும் இடையே என்கிறார் ஹரியண்ணா. ஜெய்மினியும் வேதங்களை அடிப்படையாக வைத்து ஏற்கனவே வலுப்பெற்றிருந்த மீமாம்ச தத்துவ மரபை தொகுத்தளித்த இலக்கணவாதி மட்டுமே என்று எடுத்துக்கொள்ளலாம். 4 அடிப்படைகள். தர்மம், அர்த்தம், காமம், அறம், பொருள், இன்பம், அதாவது முப்பால் என்ற 3 அடிப்படைகளையே மீமாம்சம் முதலில் ஏற்றுக்கொண்டிருந்தது. சற்று கழித்து மோட்சம், வீடு பேறு என்ற 4வது அற அடிப்படையும் இணைக்கப்பட்டது. ஜெய்மினியின் மீமாம்சாரித்திரங்கள் அத்தியாயங்களில் 2500 சூத்திரங்கள் கொண்ட நூலாகும். இது இனி தர்மத்தை பற்றி பேசலாம் என்ற முதல் சொற்றொடருடன் துவங்குகிறது. தர்மம் என்றால் என்ன? இங்கு இன்று நாம் அச்சொல்லை பயன்படுத்தும் பொருளுடன் இதை குழப்பிக்கொள்ளலாகாது. அறம் அல்லது நீதி நெறிகள் அல்ல தர்மம். மாறாக எந்தெந்த அடிப்படைகளின்படி நாம் நமது செயல்களை ஆற்றுகிறோமோ அவையே தர்மம் என்பது. சேதனா லட்சானார்த்தோ, தர்ம செயலூக்கத்தின் அடிப்படை எதுவோ அதுவே தர்மமாகும். ஒவ்வொரு செயலுக்கும் பின்னால் நமக்கு ஒரு அடிப்படை புரிதல் உள்ளது. இவ்வடிப்படை புரிதல்களின் ஒட்டுமொத்தமே மீமாம்சம் கூறும் தர்மமாகும். புலன்கள் மூலம் பெறும் பிரதட்சியமான அறிவு மூலம் தர்மத்தை புரிந்து கொள்ள நம்மால் இயலாது. காரணம், தர்மம் முக்காலத்திற்கும் உரியது. நிகழ்காலத்தை மட்டுமே நம்மால் புலன்களை கொண்டும் நேரடி அனுபவம் மூலமும் அறிய முடியும். இதன் பிறகு ஜெய்மினி ஒரு குறுக்கல்வாதத்திற்கு நகர்கிறார். பிரதட்சியத்தை தாண்டி போகும் அடுத்தபடி அனுமானம்தானே. ஆனால் ஜெய்மினி சுருதி என்ற 3ஆம் பிரமாணத்தை நோக்கி தாவிவிடுகிறார். சப்தம் என்று முன்னறிவு பிற தரிசனங்கள் கூறுவதுதான் இது. ஆனால் ஜெய்மினிக்கே அது முன்னோரறிவு. சுருதி என்றால் கேள்வி மூலம் நிலைநிற்பது, கேட்கப்படுவது என்று பொருள் மட்டுமே. சுருதி என்றால் அது வேதம் மட்டுமே. வேதமே 3 காலத்திற்கும் உரிய ஞானம். ஆகவே அதுவே அடிப்படையான பிரமாணமாக இருக்க முடியும். அதுவே செயல்களுக்கு அடிப்படையாக உள்ள தர்மத்தை தீர்மானிக்க முடியும். வேதங்களை ஒட்டி வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று ஜெய்மினி வகுத்து கூறுகிறார். வேதங்கள் எனும்போது அவர் முதன்மைப்படுத்துவது ரிக்வேதத்தை அல்ல, பிற்கால வேதங்களையே. அதிலும் வேதங்களில் பிரமாணங்களையும் ஆரண்களையும் தான் ஜெய்மினி முக்கியமாக கருதுகிறார். வேதங்களில் அதிகமும் துதிகள்தான் உள்ளன. அவற்றை மந்திரமாக பயன்படுத்தி எப்படி சடங்கு சாசாரங்களை செய்வது என்று கூறுபவை பிரமாணங்களும் ஆரண்யகங்களும். வேதங்கள் ஒரு சமூகத்தின் தன்னிச்சையான கவித்துவ வெளிப்பாடுகள், மெய்த்தரிசனங்கள். ஆரண்யங்களும் பிரமாணங்களும் பிற்பாடு புரோகித தேவைக்கு ஏற்ப உருவாக்கப்பட்டவை. தொடர்ந்து ஜெய்மினி கர்மத்தை பற்றி பேசுகிறார்.
இங்கு கர்மம் என்பது ஏறத்தாழ சடங்கு என்றே பொருள்படுகிறது. ஆனால் மீமாம்ச மரபுக்கு வாழ்க்கையின் எல்லா செயல்பாடுகளும் சடங்குகளே. யாகங்கள் முதல் அன்றாட பூஜைகள் வரை எல்லாமே சடங்குகள்தான். இன்ன பலன் கிடைப்பதற்கு இன்ன சடங்கு, இன்னென்ன மந்திரங்கள் என மீமாம்சை வகுத்து விடுகிறது. அவற்றை செய்வதன் மூலம் அவ்வின்பங்களை அடைவதே கர்மம். கர்மத்தின் விளைவே காமமும் மோட்சமும். காமம் உலகியல் இன்பம், மோட்சம் அவ்வுலகில் பெறும் இன்பம். இரண்டுமே உரிய முறையில் கர்மங்களை செய்பவர்களுக்கு மட்டுமே உரியவை. அழியா மொழி சித்தாந்தம். வேதாந்தங்களை மீமாம்ச மரபு ஆதி அந்தம் இல்லாதவனாக, அழிவற்றவனாக, மூன்று காலத்திற்கும் பொருந்துபவனாக, மாற்றமற்றவனாக உருவகிக்கிறது. அதாவது இஸ்லாமியர் குரானை எப்படி உருவகிக்கிறார்களோ அப்படி. எல்லா மூலநூல்களும் வாதங்களும் அம்மூலநூலை மறுக்கப்பட முடியாததாக காட்ட ஒரு உத்தியை கையாளும். அது மானிடர்களால் உருவாக்கப்பட்டதல்ல என்று கூறிவிடும். மானிடர்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு தளத்திலிருந்து மானிடர்கள் பெற்றுக்கொண்டது அது. ஆகவே மானிடர்களால் அதை பரிசீலிக்கவோ மறுக்கவோ முடியாது என்று வாதிடும். மீமாம்ச மரபும் வேதங்களை அபருசயங்கள், மனிதர்களுக்கு அப்பாற்பட்டவை, நித்திய சப்தங்கள், என்றென்றும் இருக்கும் சொற்கள் என்றெல்லாம் சித்தரித்து காட்டுகிறது. இதற்கென அது உருவாக்கிய அழகியல் சித்தாந்தமே நித்திய சப்த சித்தாந்தம் என்பது. இன்றைய நவீன மொழியியல் கோட்பாடுகளுக்கு ஒரு வகையில் அருகே வருவது இது. அதாவது மொழியை இது இரண்டாக பிரித்து விடுகிறது. அதாவது கிட்டத்தட்ட லாங் பரோல் என்ற அமைப்புக்கு சமானமாக. சொற்கள் வேறு, பொருள்கள் வேறு. சொல்தான் மனிதனால் உருவாக்கப்பட்டது, மாறும் தன்மை கொண்டது, பொருள் மாறாதது, அழிவற்றது என்றார் ஜெய்மினி. சொல்லுக்கு முன்பேயே அர்த்தம் இருந்தது. சொல்லழிந்தாலும் அர்த்தம் அழியாது. சொல் அர்த்தத்தை சுட்டிக்காட்ட மட்டுமே செய்கிறது. ஏறத்தாழ இதே உறவுதான் ஒரு சொல்லுக்கும் அதன் எழுத்து வடிவிற்கும் இடையே உள்ளது என்பதை காணலாம் என்றார் ஜெய்மினி. பொருள் நிரந்தரமாக உள்ளது. அதை உணரும் நாம் பிறருக்கு அதை தெரிவிக்கும் பொருட்டே சொற்களை உற்பத்தி செய்கிறோம். அர்த்தம் வார்த்தையால் உற்பத்தி செய்யப்படுகிறதெனில் அதை எப்படி பிறருக்கு காட்ட முடியும் என்று கேட்டார் ஜெய்மினி. ஒரு சொல்லை கேட்டதும் அது சுட்டும் விஷயம் நமக்கு தெரிகிறதெனில் அது நம்முன் ஏற்கனவே உள்ளது என்றுதான் பொருள். இந்தளவு வரைதான் அந்த வாதகதியின் தருக்கத்தன்மை வருகிறது. மீமாம்சகர்கள் புரோகிதர்களாகையால் கராரான பௌதிகத்தன்மை கொண்டவர்களாக இருந்தனர். தத்துவ விசாரங்களில் அவர்கள் இறங்கவில்லை. அவர்களுடைய தத்துவ ஆய்வு முழுக்க மேற்குறிப்பிட்ட வாதகதி மூலம் வேதங்களை அமானுடங்கள் என்று நிறுவுவதிலேயே இருந்தது. ஜெய்மினியின் வாதத்தின்படி வேதங்கள் மட்டுமல்ல, எல்லா அர்த்தங்களும் அபருசியங்களேதான். ஆனால் வேதங்கள் மட்டுமே தூய அர்த்தங்களினால் ஆனவை, பிற அனைத்துமே மானுட சிருஷ்டிகள் என்ற கருத்தியல் மூர்க்கத்தை நோக்கி ஜெய்மினி நகர்கிறார். செர்பாட்ஸ்கி போன்ற ஆய்வாளர்கள் ஜெய்மினியின் பூர்வ மீமாம்சையை அறிவுகட்ட ஒரு கருத்தியல் நிலைப்பாடு என்று நிராகரிக்கிறார்கள். மனிதனால் எட்ட முடியாத, மனிதனுக்கும் அவனுடைய காலத்திற்கும் அப்பாற்பட்ட கருத்து வெளியிலிருந்து வேதங்களை ரிஷிகள் நேரடியாக பெற்று சொற்களாக மாற்றியமையே வேதங்களாக மாறுகிறது என்றார் ஜெய்மினி. ஆனால் பிறகு வந்த எவருக்குமே அது சாத்தியமாகாது என்கிறார். மீமாம்சமும் கடவுளும். இன்று புரோகித மரபின் மிகப்பெரிய ஆயுதம் கடவுளே என நாம் அறிவோம். ஆனால் புரோகித மரபின் அடிப்படை சித்தாந்தமான மீமாம்சத்திலும் சரி, வேதங்களை மையமாக்கும் பிற சித்தாந்தத்திலும் சரி, கடவுளுக்கு முக்கிய இடமில்லை என்பதை நாம் ஊகித்திருக்க மாட்டோம். ஆனால் அதுதான் உண்மை. முதலில் கடவுள் என்று நாம் கூறும் முழுமுதல் வடிவம் வேதங்களின் துவக்க கட்டத்தில் இல்லை என்பதை கவனிக்க வேண்டும். பிரபஞ்சத்தை ஒட்டுமொத்தமான ஒரு முழுமையாக காணும்போதே அதற்கு மூல வகையாக உள்ள முழுமுதல் இறைவன் என்ற கருத்தும் தேவையாக ஆகிறது. இக்கருதுகோள் பிற்காலத்தில் படிப்படியாக உருவாகி வந்ததே ஆகும். வேத காலத்தில் இருவகையான கடவுள் உருவகங்கள் இருந்து வந்தன. ஒன்று, ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தனி தெய்வங்கள் அல்லது ஒவ்வொரு இயற்கை சக்திக்கும் உரிய தெய்வங்கள். ராத்திரி தேவி, உசை, சாவித்ரி முதலியவை முதல் வகை. இந்திரன், வருணன் போன்ற தெய்வங்கள் இரண்டாம் வகை. இவை முழு முதல் தெய்வங்கள் அல்ல. எல்லைக்குட்பட்ட அதிகாரமும் இருப்பும் உடையவைகளாக இவை உருவகிக்கப்பட்டன. இவையே முதலில் தோன்றிய தெய்வங்கள், நமது குல தெய்வங்கள், சிறு தெய்வங்கள் போல. மெல்ல மெல்ல இவற்றின் ஆகிருதி பெரிதுபடுத்தப்படுவதையும் வேதங்களில் காண முடிகிறது. இரண்டாம் வகை கடவுள் ரிக்வேதம் 10வது மண்டலத்தில் குறிப்பாக வெளிப்படும் பிரபஞ்ச மூலசக்தி. ரிக்வேதத்தின் சிருஷ்டிகீதம் எனும் பாடல் பகுதி மனிதனின் அறிதலுக்கு அப்பாற்பட்ட அனைத்து பிரபஞ்ச விதிகளுக்கும் மூல காரணமாக உள்ள பெயரற்ற உருவற்ற அது குறித்து பேசுகிறது. இந்த
பரம்பொருளே பிறகு பிரம்மம் என்று உருவகிக்கப்படுகிறது. மொத்த வேதாந்த மரபும் உண்மையில் இப்பகுதியின் விரிவாக்கமே என்று கூறினால் அது மிகையல்ல. வேதங்களை மூலநூலாக கொண்டு உருவாக்கப்பட்ட பூர்வ மீமாம்சத்தை பிரம்மத்தை பற்றி அதிகம் கவலை கொள்ளவில்லை. அவர்களை பொறுத்தவரை பிற சிறு தெய்வங்களே முக்கியமானவை. இதில் கவனிப்புக்குரிய விஷயம் என்னவென்றால், வேள்வி முதலிய சடங்குகள் இத்தெய்வங்களின் கருணையை பெறுவதற்காக இயற்றப்படுபவை அல்ல என்பதே. இத்தெய்வங்கள் கூட வேத மந்திரங்களுக்கும் வேள்விக்கும் கட்டுப்பட்டவை. வேள்வியே முக்கியமானது. வேள்வியின் உறுப்பினர்களே இக்கடவுள்கள். அரணிக்கட்டையே கடைந்தால் தீ வருவது போல வேள்வியில் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு இவர்கள் வந்தாக வேண்டும். மகாபாரதம் முதலிய பிற்கால இதிகாசங்களிலும் புராணங்களிலும் வேள்வியில் வேதமோதி இந்திரனையும் வருணனையும் வரவழைத்து அமர வைத்து வேண்டியவற்றை கட்டளையிட்டு பெறுவதன் சித்திரங்கள் பல உண்டு. வேத வேள்வியை மீற அத்தெய்வங்களால் முடியாது என்று தொடர்ந்து குறிப்பிடப்படுகிறது. இது தெய்வங்களை மறுத்து வேத வேள்வியை முன்வைக்கும் போக்கே ஆகும். மீமாம்சையின்படி பிரபஞ்சம் இறைவனால் உருவாக்கப்பட்டதல்ல. அது அதற்குரிய செயல் விதிகளின்படி சுயமாக உருவானது. பிரபஞ்சத்தில் உள்ள பௌதிக பொருட்கள் நிரந்தரமானவை, முடிவற்றவை. இந்த பௌதிக பிரபஞ்சத்தில்தான் கடவுள்களும் குடிகொள்கின்றன. இப்பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொன்றும் செயல், அதன் விளைவு என்ற மாற்ற முடியாத விதிக்கு கட்டுப்பட்டவை. கடவுள்களும் அப்படித்தான். பிரபஞ்ச இயக்கத்தை பற்றிய மீமாம்சகர்களின் முக்கிய பார்வையை கர்ம சித்தாந்தம் எனலாம். பிரபஞ்ச கர்ம அடிப்படையில் செயல் அல்லது விளைவு என்ற அடிப்படையில் இயங்குகிறது. பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் அதற்குரிய கர்மம் அல்லது செயல்கடமை உள்ளது. அக்கிரமத்திற்கு ஏற்ப விளைவுகளும் உள்ளன. மனிதர்களுக்கும் கடவுள்களுக்கும் கர்மங்கள் உள்ளன. அக்கர்மங்களின் அடிப்படைகளை தர்மங்களை தீர்மானிப்பவை தர்மங்கள். தர்மங்களை கூறுபவை வேதங்கள். வேள்வி மனிதனின் கடமை. அதில் பங்கு பெற்று பயன்களை அளிப்பது கடவுளின் கடமை. அதிலிருந்து அவர் தவற முடியாது. இக்கடமைகளை வகுக்கும் வேதம் மனிதனுக்கும் கடவுளுக்கும் அப்பாற்பட்டது. மீமாம்சத்தின் இந்த பார்வையிலிருந்தே விதி, காமச்சித்தாந்தம், தலையெழுத்து என்ற கருத்தோட்டமும் மறுபிறப்பு என்ற கருத்தோட்டமும் பிறந்தன என்று கொள்ளலாம். இப்பிரபஞ்சத்தில் உள்ள நிகழ்வுகள் எவையும் இறைவனாலோ வேறு எந்த அதீத சக்தியாலோ உருவாக்கப்பட்டவையல்ல என்றும், அவை வேறு செயல்களின் எதிர்விளைவுகளே என்றும் மீமாம்சம் வாதிடுகிறது. ஒரு செயல் இன்னொரு செயலுக்கு காரணமாகிறது, அது இன்னொன்றுக்கு. இந்த காரணகாரிய உறவு மூலமே உலகமும் பிரபஞ்சமும் இயங்குகின்றன. நமது துயரங்களுக்கும் மகிழ்ச்சிகளுக்கும் காரணம் நமது முன்னைவினையே என்ற கருத்து மேற்குறிப்பிட்ட மீமாம்சத்தரப்பின் நீட்சி மட்டுமே. தலைவிதி, மறுபிறப்பு போன்ற கருத்துகளுக்கு வேறு எந்த தரிசன மரபிலும் சற்றும் இடமில்லை என்பதை கவனியுங்கள். இன்று இவை இந்து மதங்கள் அனைத்திலும் பரவியுள்ள பொது கருத்துகளாகவே மாறியுள்ளன. இன்று இந்து மதம் என்பதை நிர்ணயிக்கும் அளவுகோள்களில் ஒன்றாகவே கர்ம சித்தாந்தம், மறுபிறப்பு ஆகியவற்றிலுள்ள நம்பிக்கை கொள்ளப்படுகிறது. உண்மையில் இது புரோகிதர்களின் வெற்றி. மீமாம்சத்திலிருந்து இந்த கருத்துக்கள் பௌத்தத்தையும் கூட ஊடுருவின. மார்க்ஸ் முல்லர், தேர்வு நூல், வால்யூம் 19, பக்கம் 211. இந்த விளக்கமே மீமாம்சத்திற்கு பரவலான அங்கீகாரம் பெற்றுத்தந்தது என்கிறார். உலகின் அநீதிகளுக்கும் துயரங்களுக்கும் கடவுளை காரணமாக கற்பிக்காமல் அனைத்திற்கும் காரணகாரிய உறவின் அடிப்படையிலான விளக்கம், அதில் மீமாம்சம் உட்பட்டது. தன் செயல்களுக்கு தானே பொறுப்பு என மனிதனை அது உணரச் செய்தது என்கிறார். இது ஒரு விளக்கம் மட்டுமே. மறுபக்கம் மீமாம்சகர் அடிப்படையில் ஆன்மீகவாத நோக்குக்கு எதிரானவர்கள். வேதங்களை மாற்றமில்லாத மூலநூல்களாக முன்வைத்தார்கள் என்பதை தவிர்த்தால் அவர்களுக்கும் பிற தரிசனங்களுக்கும் எவ்வித வித்தியாசமும் இல்லை என்கிறார். யோசித்து பார்த்தால் பெரும் வியப்பு ஏற்படும். இன்று ஆன்மீகமாக கருதப்படும் அனைத்தையும் மீமாம்சம் எதிர்க்கிறது. கடவுள் இல்லை, ஞானியும் யோகியும் இல்லை. மனிதனால் அறிய முடியாத எதுவும் பிரபஞ்சத்தில் இல்லை. புலன்களுக்கு சிக்காத எதுவும் இங்கு இல்லை. ஞானம் தோன்றுவதும் வளர்வதும் இல்லை. எனவே ஞானம், தேடுதல், அடைதல் என்பவற்றுக்கு எவ்வித பொருளும் இல்லை. ஆத்மா என்ற அதிதூய சாராம்சம் ஏதும் இல்லை. நம் முன் இயங்குவது செயல்களில் ஈடுபடும் பிரஜை மட்டுமே ஆகும். மீமாம்சம் பல நூற்றாண்டு காலம் இந்தியா முழுக்க பெரும் செல்வாக்கு பெற்றிருந்தது. வைதிக புரோகிதர் நமது லௌலீக வாழ்வின் பெரும்பாலான பகுதிகளை தீர்மானித்தனர். இவ்வாறு பார்க்கையில் மீமாம்சத்தின் இந்த எதிர்மறை உறுதிப்பாடு ஆன்மீகவாத ஞான மரபுகளை எப்படி எதிர்த்திருக்கும் என்று யோசிக்க முடியும். அதே சமயம் அந்த ஆன்மீக மரபுகள் படிப்படியாக அடைந்த தத்துவ தரிசனங்களை முழுக்க ஓசைப்படாமல் வைதிக மரபு விழுங்கி தனதாக்கியபடியே வந்திருக்கிறது.
ஆன்மீகவாத கருத்துக்களையெல்லாம் உள்ளடக்கியபடி வளர்ந்த அது இன்று ஆன்மீகவாதமே அதுதான் என்று தன்னை நிலைநிறுத்தி பிரகடனம் செய்கிறது. இந்த உள்ளடக்கலை செய்தவை பல வகையான பாசியங்கள், உரைகள். ஆயினும் இதற்கு முதல் அவதாரணமாக ஆகும் நூல் பகவத்கீதைதான். அதில் ஏற்கனவே இந்நூலில் குறிப்பிட்டது போல எல்லா தரிசன மரபுகளும் சற்று மழுங்கடிக்கப்பட்டு ஆன்மீக மரபில் இணைக்கப்படுவதை காணலாம். வேள்விக்கு கட்டுப்பட்ட சிறு தெய்வம், விளக்கவே முடியாத பரம்பொருளும் கூடத்தான் என்று மிக கவித்துவமாகவே காட்டும் இடம் பகவத்கீதையில் வரும் கிருஷ்ணனின் விஸ்வரூப காட்சி. பார்த்தனுக்கு சாரதியான கிருஷ்ணன் ஒரு தருணத்தில் அண்டசராசரங்களை ஆளும் பரம்பொருளாக தோற்றம் தந்து மீண்டும் தேரோட்டியாகிறான். இப்படி தொகுக்கும் போது முரண்பாடுகள் ஏற்படும் அல்லவா என்று கேட்கலாம். முரண்பாடுகளை அப்படியே தக்க வைத்தபடிதான் இந்து புரோகித மரபு இப்போது இயங்கிக் கொண்டுள்ளது. கர்மவினையிலும் மறுபிறவியிலும் நம்பிக்கையுடைய ஒருவருக்கு கடவுளின் தேவையில்லை, ஞானத்தின் தேவையும் இல்லை. வேதத்தை மாற்றமில்லாத மெய்ஞானமாக கொள்வதாக இருந்தால் எண்ணற்ற பிற நூல்களும் உரைகளும் தேவையே இல்லை. வேள்வியில் சடங்குகளிலும் நம்பிக்கை கொண்டோமெனில் யோகமும் தியானமும் அர்த்தமில்லாத வெற்று பயிற்சிகள் மட்டுமே. பிரம்மத்தை அறிந்து அதில் கலந்துவிட முனைபவனுக்கு ஆலயங்கள் தேவையில்லை. இத்தனை முரண்பாடுகளையும் மிக திறமையான, சில சமயம் மிக விசித்திரமான தர்க்கங்களால் இணைத்து உருவாக்கப்பட்டதே நாம் இன்று காணக்கூடிய புரோகிதர்களை மையமாக கொண்ட இந்து மதம். இந்த இணைப்பு இயல்பாகவோ முழுமையாகவோ நடைபெற சாத்தியமில்லை என்பதனாலேயே இடைவிடாத விளக்கங்களை அளித்தபடியே இருக்கும் பிரசங்கிகளும் விளக்கினர்களும் தேவைப்படுகிறார்கள். ஆதிசங்கர பாசியம் முதல் அர்த்தமுள்ள இந்து மதம் வரை நம்மை தொடர்ந்தபடியே உள்ளன. மீமாம்சத்தின் ஆன்மீக வேடம். மீமாம்ச மரபு கர்ம சித்தாந்தத்தை முன்வைத்து வேள்விகளை அவசியம் என்கின்றது என்று கண்டோம். இன்ன வேள்விக்கு இன்ன பயன் என்று அது பட்டியலிடுகிறது. ஆனால் நடைமுறையில் இங்கு ஒரு சிக்கல் எழுகிறது. செய்த கர்மத்திற்கு உடனே பலன் கிடைக்கும் என்பது என்ன நிச்சயம்? வேள்வி செய்தால் பலன் கிடைக்கும் என்பதெல்லாம் வெறும் மத ரீதியான நம்பிக்கைகள். நடைமுறைக்கு அவை எப்படி செல்லுபடியாகும்? ஆகவே மீமாம்சம் சற்று ஆன்மீக எல்லைக்குள் நகர்ந்தாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. எனவே மீமாம்சம் கண்டடைந்த கருத்துதான் அபூர்வம் என்பது. அபூர்வம் என்றால் இதற்கு முன் இல்லாதது என்று பொருள். ஒரு கர்மத்திற்கு முன்பு இல்லாமல் இருந்த ஒரு விஷயம் அக்கர்மத்தின் விளைவாகவே உருவாகிவிடுகிறது. கர்மத்தின் பயன்தான் அது. ஆனால் அது உடனே நிகழ்வதில்லை. நிகழ்வதற்கான தருணத்தை எதிர்பார்த்து அது புரிந்து கொள்ள முடியாத ஒரு வெளியில் இருந்து கொண்டிருக்கிறது. அனைத்தையும் புலன்வெளி அறிதலின் எல்லைக்குள் கொண்டு வந்த மீமாம்சம் அபூர்வத்தை மட்டும் புத்திசாலித்தனமாக அனுபவத்திற்கு அதிகமான மர்மமான இருப்பு என்று வகுத்து கொண்டது. ஒரு கர்மத்தின் விளைவாக உருவாகும் எதிர்கர்மம் என்று அதை கூறலாம். அதாவது மீமாம்சகர்கள் இக உலகை துறக்கவோ மறுக்கவோ முனையும் ஆன்மீகவாதிகள் அல்லர். அவர்களுக்கு இக வாழ்வின் இன்பங்கள் மிக முக்கியம். இக வாழ்வுக்காக யாகங்களும் சடங்குகளும் செய்யப்படுகின்றன. அந்த அளவில் அவர்கள் லௌலீகர்களை. ஆனால் யாகங்கள் வேள்விகள் முதலியவற்றை விளக்கும் போது எங்காவது தர்க்கம் தரை தட்டினால் சகஜமாக ஆன்மீகவாதத்தில் ஏறிக்கொள்வார்கள். அதே போல ஆத்மாவை பற்றி மீமாம்சம் கூறுமிடம் முரண்பாடுகள் நிரம்பியதாக உள்ளது. ஆத்மா என்பது ஆதியந்தமற்றது, அழிவற்றது என்கிறது மீமாம்சம். அதாவது பிரபஞ்சத்தில் உள்ள பிற அனைத்தையும் போலத்தான் அதுவும். ஆனால் அது பிற ஆன்மீகவாத மரபுகள் கூறுவது போல உடலிலிருந்து தனித்து நிற்பதல்ல, உடலின் பகுதியாகவே அது இருக்க முடியும். அது கர்மங்களுக்கு கட்டுப்பட்டது. உடல், புலன்கள், புற உலகத்துடனான உறவுகள் ஆகிய மூன்று பிரச்சனைகளின் மூலம் எல்லைக்குட்படுத்தப்பட்ட ஒன்றுதான் ஆத்மா என்கின்றது மீமாம்சம். உடலின்றி அது இல்லை. புலன்கள் மூலமே அது அறியவும் வெளிப்படுத்தவும் முடியும். புற உலகின் பிற பொருட்களுடன் உறவு கொண்டே அது இயங்க முடியும். ஆகவே அது புற உலகுக்கும் கட்டுப்பட்டதாகும் என்கிறது மீமாம்சம். ஆனால் அந்த ஆத்மா அழிவற்றது என்றும் அது குறிப்பிடுகிறது. மீமாம்சத்தின் மெய்கான் முறை. மீமாம்சத்தை பொறுத்தவரை உண்மையை அறிவதற்கான முதலடிப்படை வேதங்களை. வேதங்கள் மொழியிலமைந்துள்ளன. ஆகவே மொழி சார்ந்த உபகரணங்களை அவர்கள் வளர்த்தெடுத்தார்கள். கண்ணெதிரே தெரிவதை வேதஞானம் மூலம் ஊகித்தெறிய வேண்டும் என்பது அவர்களுடைய வழிமுறையாகும். மொழி ரீதியான அறிதலில் மேற்குறிப்பிட்ட மூன்று பிரமாணங்களை தவிர வேறு மூன்று பிரமாணங்களும் செயல்படுகின்றன. அவை முறையே அர்த்தாபாத்தி, சம்பவம், அபாவம் என்பவையாகும். ஒன்றை புரிந்து கொள்ள இன்னொன்றை கற்பிதம் செய்வது அர்த்தாபாத்தி. ஒரு மொழி வழி கல்வி கருத்துக்கு பூமியில் உள்ள பொருள் வயச்சூழலில் அர்த்தம் இல்லாமல் இருக்கலாம்.
அந்நிலையில் ஒரு கற்பனை பொருள் மூலம் அக்கருத்தை புரிந்து கொள்ள முயல்வதுதான் இதன் நோக்கம். ஒரு கருத்துக்கு எண்ணற்ற விளக்கங்கள் சாத்தியம். அதில் சில விளக்கங்கள் உண்மையும் ஆகக்கூடும். மொழி வழியாக உண்மையை அறிய முற்படும் ஒருவர் இத்தகைய சாத்தியக்கூறுகளை கணக்கில் கொண்டாக வேண்டும் என்று பூர்வமீமாம்சம் வாதிடுகிறது. இதை அவர்கள் சம்பவம் என்கிறார்கள். நேரடியான அறிதலில் இருந்து மொழிவழி அறிதல் வேறுபடும் இடம் ஒன்று உண்டு. அங்கு இல்லை என்பதும் ஒரு இருப்பே ஆகும். கடவுள் இல்லை என்பது ஒரு கருத்து. கடவுள் பற்றிய பல கருத்துகளில் ஒன்றாக அதை கணக்கில் சேர்த்து கொள்ள வேண்டும். இதை அபாவம் என்கின்றது மீமாம்ச மரபு. மீமாம்ச மரபினை பொறுத்தவரை மொழிவழி வெளிப்பாடு எப்போதுமே குறைபட்ட ஒன்றுதான். தன் முழுமையில் அழிவின்றி இருந்தபடியே இருக்கும் அர்த்தத்தை நோக்கி சொற்பொருள் உறவின் வழியாக முடிவின்றி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அது கூறுகிறது. நவீன மொழியியல் கருத்துக்களான அர்த்தத்தை ஒத்திப்போடுதல், அர்த்தம் நழுவிச் சொல்லுதல் என்ற கருத்துகளுடன் பெரிதும் ஒத்துப்போகும் தரப்பு இது. அர்த்தப்படுத்துதல் மாறும்போது அர்த்தம் மட்டும் அழிவே இல்லாமல் உள்ளது என்று மீமாம்சகர் கூறுகிறார்கள். ஒன்று மட்டும் உறுதி, இன்றைய வைதிக புரோகித மரபுக்கு அடிப்படையான தரிசனம் மீமாம்சமே ஆகும். வேதங்களை மூலநூல்களாக கூறும் போக்குக்கும் சாஸ்திர ஆராய்ச்சிக்கும் இன்றும் மீமாம்சையே ஆதாரமாக உள்ளது. ஆனால் மீமாம்சையில் இன்றைய வைதிக புரோகித மரபின் பல கூறுகள் இல்லை. உதாரணமாக, இகலோகம் மாயை, இறைவனே உண்மை என அது கூறவில்லை. பரம்பொருள் பற்றிய கருத்து அதில் இல்லை. இகலோக சுகங்களை தாண்டிய முக்தி என எதையும் அது குறிப்பிடவில்லை. இறையனுபவம் என்ற பரவச நிலையை பற்றி கூட அது பேசவில்லை. ஏன் பக்தி என்ற விஷயத்துக்கே கூட மீமாம்சத்தில் இடமில்லை. அது சடங்குகளை முறைப்படி செய்து அவற்றின் பிரதிபலன்களை பெற்று வாழ்வது எப்படி என்று மட்டுமே பேசுகிறது. பிற அனைத்துமே பிற்பாடு இணைக்கப்பட்டவையாகும். இப்போது கிருஷ்ணர் ஏன் வேதங்களை இக உலக இச்சைகளை வளர்க்கும் போக்கு என்று கீதையில் குறிப்பிட்டார் என்று புரிந்திருக்கும். கணிசமான உபநிடதங்கள் ஏன் வேதங்களை நிராகரிக்க முற்படுகின்றன என்பதும் தெளிவாகியிருக்கும். மீமாம்சையின் கொடை என்ன? மொழியியலுக்கு அது ஆற்றிய பங்களிப்புதான். அதன் பாதிப்பு என்ன? இந்திய சமூகத்தில் சாதிமுறையை ஒரு மத தத்துவமாக நிலைநாட்டியவர்கள் மீமாம்சகர்களே. சாதிமுறையின் உற்பத்தியும் வளர்ச்சியும் இந்திய பழங்குடி மனத்தை சார்ந்தது. ஆனால் அதற்கு தத்துவ அடிப்படையை மீமாம்சகர்களே அளித்தனர். இதன் காரணமாக இந்திய ஞான மரபு மீது அயராத ஆர்வமும் காதலும் கொண்ட செட்பாட்ஸ்கி, தாஸ்குப்தா போன்ற இந்தியவியலாளர்கள் கூட மீமாம்சகர்களை பற்றி பேசும்போது சற்று கசப்புடனே குறிப்பிடுகிறார்கள். ரிக்வேதகால புராதான ஆசிரியர்களிடம் வர்ண வேறுபாடுகள் இருக்கவில்லை. யாகங்கள் செய்யும் உரிமை அனைவருக்கும் இருந்தது. மீமாம்சகர்கள்தான் அந்த உரிமையை சூத்திரர்களுக்கு தராமல் தடுத்தனர் என்று மார்க்கசிய தத்துவ ஆய்வாளரான கே தாமோதரன் குறிப்பிடுகிறார். ஜைமினியின் மீமாம்ச சூத்திரங்களில் நான்கு வர்ணங்களும் வேள்வி நடத்தும் உரிமை உண்டு என்ற கருத்து நிலவி வருவதாகவும் அது தவறு. முதல் மூன்று வர்ணத்தார் மட்டுமே யாகத்துக்கு தீமூட்டும் உரிமையுடையவர்கள் என்றும் கூறப்படுகிறது மீமாம்ச சூத்திரங்கள். இங்கு நாம் கவனிக்க வேண்டியது பிற்பாடு அவ்வுரிமை முதல் வர்ணத்தவர்களுக்கு மட்டுமே மாற்றப்பட்டது என்பதையே. ஜைமனியின் கருத்துக்களை மேலும் இறுக்கமான புரோகிதவாதமாக மாற்றியவர் கிமு 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த உரையாசிரியரான சபரன் என்பவராவார். பிற்பாடு பிரபாகரர், குமரிலர் முதலியோர் மீமாம்ச சூத்திரத்திற்கு உரையெழுதினார்கள். உரைகள் வழியாக மீமாம்சம் இரு திசைகளில் வளர்ச்சியடைந்தது. பிற ஆன்மீகவாத மரபுகளையும் ஏன் தூய பௌதிகவாத மரபுகளையும் கூட தன்னுள் இணைத்து கொண்டது. அதற்கு ஏற்ப தன் தர்க்க முறைகளை விரிதுபடுத்தியது. மறுபக்கம் புரோகித சடங்குகளை மேலும் இறுக்கி ஒரு பிரமாண மதமாக மீமாம்சம் மாறியது. மீமாம்சத்தின் வளர்ச்சிக்கு என்ன காரணம்? ஒரு விஷயத்தை இதுவரை இந்நூலை வாசித்தவர்கள் கவனித்திருப்பார்கள். சாங்கியம், யோகம், நியாயம், வைசேசிகம் ஆகிய தரிசனங்களில் யோகம் மட்டுமே ஒரு சிறுவட்டத்தில் ஏனும் இன்றும் நிலவி வருகிறது. மற்ற தரிசனங்கள் உடைந்து சிதைந்து பிற மரபுகளால் உள்வாங்கப்பட்டு அவற்றின் உள்ளுறுப்புகள் என்ற நிலையிலேயே இன்று காண கிடைக்கின்றன. ஆனால் பூர்வ மீமாம்சையோ இன்றும் வலுவாக நம்மிடையே உள்ளது. அதன் உடல் மாறியிருக்கலாம். இந்து ஞான மரபின் எல்லா தரிசனங்களையும் பீய்த்து ஒட்டு போட்ட வடிவில் உள்ளது அதன் உடல். ஆனால் அதன் ஆத்மாவான புரோகிதவாதம் அப்படியேதான் உள்ளது. ஏன்? இன்றைய அறிவியல் யுகத்திலும் வேள்விகளும் ஹோமங்களும் நடந்து வருகின்றன. இந்தியாவிலேயே கல்வியறிவும் நவீன அரசியல் பிரஜையும் மிகுந்த கேரளத்தில்தான் சமீப காலங்களின் மிகப்பெரிய யாகங்கள் நடைபெற்றன. அவை ஏதோ ஒரு சிறுகுழுவால் செய்யப்படவில்லை, மிகப்பெரிய மக்கள் பங்கேற்புடன் நடைபெற்றன என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். புரோகித மரபின் வெற்றிக்கு இன்றும் நம் சமூகத்தில் பிராமணர்களுக்கு இருக்கும் முக்கியத்துவம் ஒரு முக்கிய காரணம் என்பதை மறுப்பதற்கில்லை.
சமூக பொருளாதார தளத்தில் மற்ற சாதிகள் முன்னேறும்போது கூட சோதிடர்கள் புரோகிதர்கள் என்று வடிவில் பிராமணர்கள் அவர்கள் மீது பெரும் செல்வாக்கு செலுத்துகிறார்கள். ஆனால் இதைவிட முக்கியமான சில காரணங்கள் வேள்வி முதலிய சடங்குகளின் செல்வாக்குக்கு அடிப்படையாக உள்ளன. மேலே குறிப்பிட்ட தரிசனங்கள் அனைத்தும் தத்துவங்களாக மாறியே செயல்படுகின்றன. அறிவார்ந்த தேடல் உடையவர்களுடன் மட்டுமே அவை உரையாட முடியும். யோகம் கூட அறிவார்ந்த தத்துவ அடிப்படையில் தான் இயங்க முடிகிறது. ஆனால் பூர்வ மீமாம்சை மட்டும் அப்படியல்ல, அது முழுக்க முழுக்க சடங்குகள் சார்ந்தது. அதன் வெற்றிக்கு அடிப்படை காரணம் இதுவே. பகுத்தறிவின் பார்வையில் சடங்குகள் எப்படி விளக்கப்பட்டாலும் நவீன உளவியல் அறிமுகம் உடைய ஒருவரால் சடங்குகளின் குறியீட்டு முக்கியத்துவத்தை நிராகரித்து விட முடியாது. அறிவை ஓரம் தள்ளி நேரடியாகச் சென்று ஆழ்மனத்துடன் தொடர்பு கொள்பவை சடங்குகள். சடங்குகள் என்பவை பெரும்பாலும் நம்பிக்கைகள், தத்துவ நிலைப்பாடுகள், தரிசனங்கள் முதலியவை குறியீட்டுச் செயல்பாடாக மாறும்போது உருவாகக்கூடியவையே. நவீன வாழ்வில் கூட சடங்குகள் உதித்தபடியேதான் உள்ளன. பெரும் தொழிற்சாலைகள் திறந்து வைக்கப்படுகின்றன. தலைவர் சிலைகள் முன் மாலை அணிவித்து உறுதி பூணுகிறோம். 5 நிமிடம் மௌனம் அனுஷ்டிக்கிறோம். மனித சங்கிலியாக அணிவகுக்கிறோம். இச்சடங்குகள் வெகுஜன மனத்திற்கு மிகுந்த தீவிரத்துடன் சென்று சேர்கின்றன. அதிலும் மீமாம்சத்தின் சடங்குகள் உருவாக்கப்பட்டவையல்ல, மிக புராதன காலத்திலிருந்தே இங்கு நிலவி வந்தவை. இயற்கையையும் வாழ்வையும் எதிர்கொண்ட பண்படா மனதில் உருவான குறியீட்டு நடவடிக்கைகள் அவை. காலம் அளிக்கும் நெருக்கடிக்கு ஏற்ப அவை உருமாறி வந்தபடியே உள்ளன. புத்தம்புது கப்பலை கடலில் இறக்கும் போது அதில் தேங்காயை அடித்து உடைக்கும் நவீன யுக அமைச்சரின் செயலுக்கு பின்னால் அதிகம் விலகியல்ல நரபலியிட்ட ஆதிவாசி நிற்கிறான் அல்லவா? வேள்விச் சடங்குகள் ஆரியர்களுக்கு மட்டும் உரியவை என்பது தவறு என்று இன்றைய மானுடவியல் கண்டடைந்துள்ளது. நெருப்பில் உணவு முதலியவற்றை ஆகுதி செய்து இறைவனுக்கு அனுப்புதல் போன்ற சடங்குகளை செய்யாத பழங்குடியினர் இல்லை. வரலாற்று தத்துவ ஆய்வாளரான கே. தாமோதரன் தன் நூலில் இந்திய சிந்தனை 2 கேரள பழங்குடிகளின் பிரார்த்தனையையும் சடங்கும் அப்படியே ரிக்வேத பிரார்த்தனைக்கும் வேள்விக்கும் சமானமாக இருப்பதை சுட்டியிருக்கிறார். மீமாம்ச மரபு வேள்விச் சடங்குகளை தொடர்ந்து மேலும் குறியீட்டு ரீதியாக செறிவுபடுத்தியது என்று கூறலாம். இன்று வேள்விச் சடங்குகளை பார்க்கும்போது கன்றுகளை பலியிடும் சடங்குகள் முதல் பூமி பூஜை நிலவளச் சடங்குகள் வரை பல வகையான சடங்குகள் அவற்றில் கலந்துள்ளமை நமது கவனத்திற்கு வரும். மேய்ச்சல் தொழில் கொண்ட மக்களின் சடங்குகளும் அவற்றில் உள்ளன. விவசாய தொழில் செய்த மக்களின் சடங்குகளும் அவற்றில் உள்ளன. இன்றைய வேள்விச் சடங்குகளில் குறைந்தது 500 வகையான மாறுபட்ட சடங்கு முறைகள் இணைக்கப்பட்டுள்ளன என்பதை ஆய்வாளர் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதர்வன வேதம் பழங்குடி வழிபாடுகளை ஒழுங்குபடுத்தி வைதிக மரபில் இணைப்பதற்கென்றே உருவாக்கப்பட்டதாகும். பிற வேதங்களுடன் அதற்கு மிகவும் தெளிவில்லாத உறவுதான் உள்ளது. பிற்காலத்தில் உருவான தாந்திரிக மதங்களில் உள்ள சடங்குகளும் வைதிக அல்லது புரோகித மரபில் இணைக்கப்பட்டன என்பதை பட்டாச்சாரியா, தாஸ்குப்தா முதலியோர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நம் கண்ணெதிரிலேயே வைதிகச் சடங்குகள் மாற்றம் வருவதை காண முடியும். சமீப காலமாக தமிழகம் முழுக்க கணபதி ஹோமத்திற்கு சாதி எல்லைகளை கடந்து ஏற்பட்டுள்ள முக்கியத்துவம் ஓர் உதாரணம். வைதிக மரபில் கணபதியின் இடம் என்ன என்று யோசித்தால் வியப்பே ஏற்படும். சைவக் கடவுள்கள் வேள்வி மரபில் இணைக்கப்பட்டது இவ்வாறு படிப்படியாக நடைபெற்ற மாற்றமே. வைதிக புரோகித மரபின் முக்கியமான உத்தி, மிக வெற்றிகரமான உத்தி, ஆலய மரபுடன் வேள்வி மரபினை இணைத்ததுதான் என்று இந்தியவியலாளர் பொதுவாக கூறுகிறார்கள். வேள்வி மரபில் கோயில் என்ற கருத்துக்கே இடமில்லை. வேள்வி இடம் வைதிகர்களால் விதிமுறைகளின்படி தற்காலிகமாக அமைக்கப்படுவது மட்டுமே. கோயில்கள் அப்படியல்ல, அவை நிரந்தர கடவுள் உறைவிடங்களாக கற்பிதம் செய்யப்பட்டவை. ஆகவே வேள்வியை மையமாக கொண்ட புரோகித மரபுக்கு வெளியே உள்ளவை அவை. வரலாற்று ஆசிரியர்களின் கருத்துப்படி கிபி 5 அதாவது குப்தர்களின் காலத்தில்தான் வேள்வி மரபு ஆலய மரபுடன் தன்னை இணைத்து கொண்டது. ஆலயங்களில் வேள்வியின் சடங்குகளும் பழிமுறைகளும் புகுத்தப்பட்டன. பல்வேறு வகையான ஆகம விதிமுறைகள் உருவாகி வந்தன. இம்முறைகளுக்கு இடையே போட்டியும் படிப்படியான இணைவும் நடைபெற்றது. இன்று சில வரலாற்று ஆய்வாளர்களும் கூட ஆலய முறை என்பது வேள்வி பீடங்களை அழைக்கும் வைதிக மரபில் இருந்து கிளைத்தது என்று வாதிடுகிறார்கள். அது பிழை என்பது கண்கூடு. மிகச் சமீப காலம் வரை, ஏன் இன்றும் கூட, ஆலய நிர்மாண ஞானம் என்பது வைதிக அல்லது புரோகித மரபுக்கு வெளியேதான் இருந்துள்ளது. ஸ்தாபத்திய ஞானம் வைதிகத்திற்கு எதிராக தாந்திரிக சார்பு உடையதாகவே இருந்திருக்கிறது. ஆலயங்களை உள்ளிழுத்து கொண்ட போது வைதிக மரபுக்கு மேலும் வீச்சுள்ள ஓர் ஆயுதம் கிடைத்தது. அதை அவர்கள் விரிவாக பயன்படுத்தி கொண்டனர். ஆதி வைதிக மரபுக்கு விக்கிரக வழிபாட்டில் ஆர்வம் இருந்ததில்லை. ஆலயங்களை
விக்கிரகங்களை மையமாக கொண்டவை. விளைவாக வைதிக மரபுக்கு ஏராளமான குறியீட்டு வடிவங்கள் கிடைத்தன. வேள்வி என்ற குறியீட்டுடன் விக்கிரகம் என்னும் குறியீடும் இணைந்து கொண்டது. பூர்வமீமாம்சையின் மிக பலவீனமான தத்துவ தரிசனம் இந்தியாவில் அசைக்க முடியாதபடி அமர்ந்தது இப்படித்தான். இந்து ஞான மரபில் ஆறு தரிசனங்கள் தொடரும்.